இந்த நிகழ்ச்சிக்கு மியூசிக் ஸ்டார் நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். உதவி வந்து ரெண்டு விதமாக செய்வாங்க. ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சு செய்வாங்க, இல்லை தெரியாமல் செய்வாங்க. என்ன தான் தெரியாமல் செஞ்சாலும் உதவி வாங்கினவங்களுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே ஒரு குழு கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே பயந்து இருந்த நேரத்தில் கொரோனாவில் அஃபெக்ட் ஆகி இறந்தவங்களை நல்லடக்கம் செஞ்சுருக்காங்க. கொரோனாவுக்கு ஜாதி மதம் எந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி தான் இந்த குழுவுக்கும் எந்த ஒரு ஜாதி எந்த மதமும் கிடையாது. எல்லா ஜாதியினருக்கும் எல்லா மதத்தினருக்கும் இவங்க போய் நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இந்த குழு யார், இந்த குழுவோட நண்பர்கள் யார், என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து ரீச் பண்ணும். ப்ளஸ் நம்ம வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் நேரிட்ட அறிமுகப்படுத்த. என் பேர் பீர் முகமது. நான் இங்கே கிளை துணை செயலாளர் தான் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இங்கே ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்கேன். ஆக்சுவலாக நான் சென்னை விட்டு இங்கே வந்தப்போ வந்து என்னடா தம்பின்றார், இந்த மாதிரி நம்ம சேவை செய்கிறோம்டா, உங்கள் சேவை எப்படி இருக்குன்னு கேட்டப்ப நினச்சி மற்ற கட்சி மாதிரி நீங்களும் இந்த மாதிரி இந்த பெருமைக்கு தான் பண்ணுறீங்கன்ட்டு நம்ம சேவை கூட இருந்து பாடுறான்டாப்பில். எனக்கு என்னங்க இப்படி சொல்கிறான்னு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ கூட போனதான் தெரிஞ்சது இவங்கெல்லாம் பண்ணுற விஷயத்தை பார்த்து நம்மளும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணுமே, சேவைண்டா இப்படி தான் இருக்குன்னு. உதாரணத்துக்கு இப்போ இவங்க எல்லாமே சேவை செய்கிறவங்க எல்லாருக்குமே வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்குது. நான் போய் சேவை கொரோனா முகத்தை அடிக்கிறீங்கன்னு நீ இந்த மாதிரி சின்ன குழந்தைத்தான் அவங்க இது வராதான்ட்டு. இதை நான் சேவையாக பண்ணி மக்களுடைய சில விஷயங்கள்லாம் நீ நேரடியாக வந்து பாரு. அதாவது ஒரு தாய் தகப்பன் வந்து ஒரு குழந்தை இறந்துருப்பாங்க, இறந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து குழந்தைய பார்க்க முடியாத கூட தூரத்தில் பத்தடி இருப்பாங்க. அவங்க வந்து நேரடியாக பாரு, அவங்க கண்ணில் கண்ணீரை பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியுன்றது. அதுக்கப்புறம் சொன்னால் தான் சரி நம்மளும் இந்த பணியில் இறங்கி இவங்க கூட சேவை செய்யணும் நல்லா செஞ்சு. அதே இன்னும் சில கேள்வி கேட்போம், எப்படி சரி வீட்டில் இந்த மாதிரி வீட்டில் போகிறப்ப முன்னாடி நம்ம அன்சாரி சகோதரர் சொன்ன மாதிரி எல்லாமே தனிமைப்படுத்திக்கிட்டு எல்லாமே பொசிஷன்லாம் பண்ண, அதுக்கப்புறம் சரி நானும் இவங்க கூட சேர்ந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த நல்லடக்கம் இல்லாமல் வேற என்ன சேவைகள்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்ன சேவைன்றா ஒரு சில நேரத்துக்கு வந்து மருத்துவ உதவி பண்றோம். மருத்துவ உதவினா அந்த மாத்திரை கீத்தில் வாங்கி கொடுக்கறது. சில நேரங்களில் வந்து இந்த யாரும் வேலைக்குலையும் போகாமல் சில பேர் வந்து வீட்டு அரிசி கிரிசி வாடகை பிரச்சனை அந்த மாதிரி சேவையும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் நேரங்களில் வந்து இப்போ வந்து மேக்சிமம் வந்து கொரோனா படிப்பு கிடைப்பது இல்லை, ஆன்லைன் மூலயமா சில பேர் படிக்கிறதுக்கு அந்த உதவியும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த காணவளுக்கு வந்து மாத்திரை வாங்கணும், சில மாதம் மாத்திரை இந்த பிபி மாத்திரைலாம் வாங்குவாங்க. சில நேரம் வந்து இந்த பஸ் எல்லாம் போக முடியாது, பிரச்சனையாக இருக்கனால அதுக்குன்னு ஒரு டீமை நாங்கள் ஃபார்ம் பண்ணி இன்னிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மாத்திரை யாராருக்கு மாதம் மாத்திரை வாங்கி கொடுக்கறது என்னென்ன எப்படி பண்ணி கொடுக்கணும் அதுவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் செய்யறோம். இப்போ யார் ரொம்ப இல்லாதவங்க, இந்த ஜிஹெச் ஓரமாக ஜிஹெச்சில் இருக்கிறவங்க, சில இவங்க வந்து ரொம்ப வந்து கேக்கப்பட்டி இந்த மாதிரி இடங்களில் வந்து மேக்சிமம் வந்து ரொம்ப இல்லாத ஏழ்மைப்பட்டவங்க வேலை வெட்டி இல்லாமல் அந்த அந்த நேரம் சாப்பாடு போய் கொண்டு போய் நாங்களே வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்குருவோம். சில நேரங்கள் அவங்களுக்கு வந்து ஏதாவது மருத்துவ தேவை அதையும் செஞ்சாலும் செஞ்சுக்கிறோம். ஜி நன்றிங்கண்ணா. ஓகே சார். நான் இந்த மாதிரி தொடர்ந்து இந்த சேவையை செய்யணும் நீங்கள். ஸோ வணக்கம். வணக்கம் சார். நமது கேள்வி இந்த குழுவில் உள்ள நான்காவது நம்பருடன். அண்ணா வணக்கம்.